இன்னைக்கு நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெசிபீஸில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ரெசிபீஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களே என்னடா என்ன பண்ணுறீங்க? கோபி மஞ்சூரியன் பண்ணுனா உன்கிட்ட 3G இருக்கணும். 3G இருக்கா? 3G-னா என்னன்னு தெரியுமா முதல்ல உனக்கு? உங்களுக்கு தெரியுமா 3G-னா என்னன்னு? உங்க போன்ல இருக்கிறது இல்ல. 3G இருந்தாதான் சமைக்கிறதுல, 3G இருந்தாதான் நீங்க சைனீஸ் இந்தியன் சைனீஸ் டிஷ் பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கா? இருக்குன்னா பண்ணிடலாம். அடேங்க அப்பா வணக்கம், பயங்கரமா இருக்கேன். கோபி மஞ்சரன் பண்ணாச்சுல்லாமா? அந்த கோபி மஞ்சரன் பண்றதுக்கு கோபினா ஹிந்தில காலிஃபிளவர்னு அர்த்தம், அதான் பண்ண போறேன். இந்த 3G-னா எதுவும் தெரிஞ்சுக்கணுமா? 3G-னா வேற எதுவும் இல்லை, ஜிஞ்சர் கார்லிக் கிரீன் சில்லி, இதுதான் இந்த 3G-ன்னு நான் சொன்னேன். இந்த மூணு விஷயம் இல்லாம சைனீஸ் டிஷ்னு சொல்ல முடியாது, இந்தியன் சைனீஸ் டிஷ் இருக்காது. 95% ஆஃப் இந்தியன் சைனீஸ் டிஷ் வந்து இந்த மூணு டீம் போட்டு தான் பண்ணுவாங்க. அதை தான் நான் 3G-னு சொன்னேன். அந்த காலிஃப்ளவரை முதல்ல வெட்டிடலாமா? அதனால நம்ம முதல்ல தண்ணியில் போட்டு வெட்டிடலாம். கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். அப்போது உப்பு தண்ணியில் போட்டால் தண்ணியில் எல்லா உப்புச்சியும் எல்லாம் போயிடும்ல. அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாமா? ஸோ என்கிட்ட மைதா மாவு ஒரு டம்ளர் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் போடும்போது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சோயா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் அதை பார்த்துட்டு தான் நான் உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் அதை பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரில் காலிஃப்ளவரை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். போதும் அப்புறமா தேன் எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உனக்கு வேணுமா டேஸ்ட் பண்ணுமா? சரி, சூடாக இருக்கு, நான் ஒரு சின்ன பீஸா எடுத்துறேன். நல்லா இருக்கா? இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாமா? ஆ ஓகே. இப்போ நம்ம 3G-யை கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சியும் 6 பூண்டையும் 2 மிளகாயும் நான் பொடியாக நறுக்கிக்கிறேன். அப்புறமா 1/4 கொடமிளகாயும் 1/2 வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் கொடை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். போட்ட கொஞ்ச நேரத்திலேயே 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ்,
நம்ம தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி வந்து உங்க இஷ்டம் கிரேவியா வேணா கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தண்ணி ஊத்துங்க நான் செமி கிரேவியா ஊத்துறதனால கொஞ்சம் மீடியமா தண்ணி ஊத்திக்கிறேன் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் சோயா சாஸ் ஆல்ரெடி சேர்த்திருக்கேன் சோயா சாஸ்ல ஆல்ரெடி உப்பு இருக்கறனால நான் பாத்திட்டு சேக்கறேன் நீங்க சேக்கும் போதும் பாத்திட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர தண்ணில கரைச்சுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா கான்ஸ்டாஸ் சேர்த்துக்கலாம் கான்ஸ்டாஸ் சேக்கும் போது நல்லா கொதிக்கும் போது தான் சேக்கணும் இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் டேனஸ் செனி ஒன்னுல ஷேக் மூடு ஏ மாடுகட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மெனகோட வரறாலும் சிறப்பும் மாட்டுங்களும் அப்புறோட மனது அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே வயமனி பிளாக் பூப்புன்னு வீடியோ லிங்க்க்கு கிளிக் பண்ணி பாருங்க வெரி குட் क्वेश्चंस का हो क्वेश्चन का हो ना काटत रखे अडियो ने एंटर व्हाट्सएप नंबर 9920402830 ना करेक्ट नंबर சொல்லட்டுமா போ 9940302830 இந்த மாதிரி டெலிஷியஸ் சைடு டிஷஸ் எல்லாத்தையும் நான் சைடு டிஷ்ன்ற பிளேலிஸ்ட்ல வெஜ் சைடு டிஷ்ன் பிளேலிஸ்ட்ல நான் ஒன் ஒன் ஆட் லிஸ்ட் அவுட் பண்ணி ஆல்ரெடி நிறைய டிஷஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் கண்டிப்பாக தின்னமாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ சொல்லு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் When we share.